மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழகு தேர்வு நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழகு தேர்வு நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாற்ற. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது. இல்ல நீ ரொம்ப பாசா இருக்கீங்க. யோ பாசா இருக்கிறது என்ன? வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும். மாணவர்கள் விடைகளை எழுதி பெற்றோரின் கையொப்பம் பெற்று PDF வடிவில் அனுப்ப வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாட்ஸ்அப்பில் மாணவியருக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் குழு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அந்த குழுவிலே வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் வாட்ஸ்அப்பில் மாணவியருக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் குழு ஏற்படுத்த வேண்டும் எனவும் தேர்வுத்துறையே தற்போது இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதன் மூலம் ஒருவேளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாநிலம் முழுவதும் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த அழகு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் முடிவுகளை பொதுத் தேர்வு அதையே பொதுத் தேர்வாக கருதி முடிவுகளை வெளியிடுவதற்கும் தேர்வுத்துறை திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக தற்போது தேர்வுத்துறை இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. பொதுத் தேர்வு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டால் இதன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு தற்போது முறையாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்னடா சொல்றீங்க?